நீலகிரி மாவட்டம் உதகை நொண்டிமேடு பகுதியில் வசித்து வந்த உமா வயது 43 என்ற பெண்ணை கழுத்தை எடுத்து கொலை செய்துள்ளனர். கணவரை பிறந்து தனியாக மகன்களுடன் வசித்து வந்துள்ளார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளன. ஒரு மகன் கோவையில் வேலை பார்த்து வருகிறார். இளைய மகன் தனியார் காட்டேஜில் வேலை பார்த்து வருகிறார். இரவு வேலைக்கு சென்று காலை வீட்டுக்கு வந்த பொழுது கதவு திறந்திருப்பதை கண்டு உள்ளே சென்று பார்த்த பொழுது உமா ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போனார். உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கலைச்செல்வன் தலைமையில் மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் எந்த பொருளும் திருட்டு போகவில்லை என்பதால் இந்த கொலை கொள்ளைக்காரர்கள் செய்திருக்க வாய்ப்பில்லை என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தால் உதகையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.